ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஜா செடிக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சம்மர் தொடங்க முன்னாடி எங்கள் வீட்டு ரோஜா செடி தான் இந்த மாதிரி இலைகள் வாடி போகிறதும் சுருங்குறதும், இலைகள் மேலே புள்ளி புள்ளியாக ரொம்ப அந்த இலைகள் பார்க்கவே வந்து பச்சைத்தன்மை ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் ஒரு உரத்தை கொடுத்தவொடனே செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியுது, அந்த காஞ்சிருந்த கம்பில் அழகாக ஒரு புது தடிர் வந்து ரொம்ப சூப்பராக நல்ல ஆரோக்கியமாக இலைகள்லாம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அது பக்கத்துலேயும் இனி ஒரு தளிர் வந்து நல்லா வளர்ந்து அதில் வந்து மொட்டும் வச்சுருக்கு. இது மாதிரி செடி முழுவதும் ஒரு 3-4 புது கம்பு வந்து வளர்ந்துருக்கு. இப்போ வந்து நான் இன்றைக்கி ஒரு சொல்ல போகிறேன், இந்த ஒரு உரத்தை நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வாடி போகிற செடியும் ரொம்ப சூப்பராக வளரும். அது மாத்திரம்ல செடிகளுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு பயிரூக்கின் கூட இதை சொல்லலாம். அப்புறம் வந்து செடி திடீர்னு வாடி போகிற அந்த வேர் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனையும் வந்து சரியாகும். இந்த ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு உங்கள் எல்லா ரோஸ் செடியும் சூப்பராக வந்து பாதுகாத்துக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த பயிரூக்கி வந்து செஞ்சிடலாம். ஒரே ஒரு பொருள் போதும், அதை நீங்கள் வந்து இந்த செடிக்கு கொடுத்தீங்கனால ரொம்ப சூப்பரான ஒரு வளர்ச்சி இருக்கும். வாடி போகிற செடியை தான் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இனி வந்து இலைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, வெறும் தண்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு பிறகு தான் எனக்கு வந்து ரோஸ் செடி, இது வந்து பன்னீர் ரோஸ் செடி, ரொம்ப சூப்பரான ஒரு வளர்ச்சி வந்து இருக்குது. அந்த வாடி போன அந்த கிளைகள்லேருந்து அடுத்து வரக்கூடிய கிளைகள் வந்து சூப்பராக வந்து க்ரோத் ஆகிருக்கு. ரோஸ் செடியாக பராமரித்து கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா ரொம்ப நம்ம கேர் பண்ணி பார்த்தா தான் ரோஸ் செடி நல்லா வளரும். அந்த பன்னீர் ரோஸில் ரொம்ப ஈஸியாக வளரும், ஆனால் இந்த ஹீட்டுக்கு வந்து அதுவும் வந்து எனக்கு நல்லா வாடி போயிடுச்சு. நான் கொடுத்ததுக்கு பிறகு செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, நம்ம கிச்சனில் இருக்கிற வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் போதும், ரொம்ப ஜாஸ்தியான வெங்காயம் கூட வேண்டாம். ஒரு 4 சின்ன வெங்காயம் ஒரு 5 செடிகளுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணால் தாராளம் வந்து போதும். ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து தட்டிக்குங்க, ஏன்னா அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வரணுங்கிறதுக்காக. எடுத்து வச்ச எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா வந்து தள்ளி எடுத்துக்குங்க. ஒரு 4-5 வெங்காயத்தையும் இதே மாதிரி போட்டுச்சு. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து அதில் சேர்த்து மூடி வச்சுருங்க, ஒரு ஓரமாக வந்து மூடி வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள், வேறு எதுவுமே நம்ம வந்து செய்ய வேண்டாம். 1/2 லிட்டர் தண்ணீர் வந்து போதும், ஒரு 5 வெங்காயம் இல்லைன்னா ஒரு 4 அவ்வளவே போதும். அதில் வந்து தோல் வந்து எடுக்க வேண்டாம், தோலோடையே போட்டாலே போதும். லைட்டாக வந்து தட்டி இப்படி போட்டுட்டு காலையில் நெய் போட்டிங்க அப்படின்னா சாயங்காலம் அதை எடுத்து லைட் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கும், அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த செடிகளுக்கு மேலே நம்ம துளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கையில் வந்து இது மாதிரி நசுக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஃப்ளேவர் இறங்கும். அது அப்படியே வடிகட்டி நீங்கள் ஒரு பாட்டில் போட்டு உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே கண்டிருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டு செடிகள் மேலே நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நான் வந்து செடிகள் மேலே தெளித்து தான் விட்டேன், என்ன லைட்டாக வந்து ட்ரை பண்ணேன், அது இலைகள் மேலே அந்த தண்ணி வந்து சரியாக ஒட்டலை, அதனால் கையில் தெளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கையிலே வந்து நான் வந்து தெளித்து விட்டுட்டேன். இங்கே பார்த்தா தெரியும், நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலைகள் மேலே வந்து சரியாக படலை, அது ஒட்டாமல் அப்படியே தண்ணியெல்லாம் கீழே விழுந்தது மாதிரி இருந்தது. நான் கையிலால வந்து தெளித்து விட்டேன். கொஞ்சமாக நீங்கள் வந்து வேர் பகுதியை வந்து ஊற்றி விடுங்க, அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த சம்மருக்கு உங்கள் ரோஸ் செடியை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்ஸே போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு வாரம் கொடுங்க, அப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக